இப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு பேர் தான் மோட்ச நிலைன்னு வச்சிருக்காங்க. ஏன், எதுக்கும் எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, அவனை எதுக்குமே கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன், அவன் லிபரேஷனோட ஃப்ரீடம்ல இருக்கான். அவன் அந்த விடுதலை தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா கண்ட்ரோல் பண்ணி, நீ ஏன் கட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு யாரு கொண்டு வந்தாலும் மூக்கு மேல போகிற அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு. ஏன், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதே அந்த நிலையை அடையணுன்றதுக்கு தான். அப்ப அந்த நிலையிலையும் வந்துட்டு இதை பண்ணக்கூடாது, நீ இதைத்தான் பண்ணணும், இது ரொம்ப பெரிய தப்பு, இப்படி எல்லாம் போக கூடாது, வைக்க கூடாது, அது எந்த வகையில் சரியாகும்? பரவச பேரின்ப நிலைக்கு 5 நிமிஷத்துல போலாம், ஒரே வழிதான். என்ன, எந்த எண்ணம் வந்தாலும் அதை தடுக்காம கடுப்பாகாம 100% அப்படியே அக்செப்ட் பண்ணி அதை கடந்து போக விடுங்க. பகவத் ஐயா சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல 10 பேரான நிலைக்கு போயிடுவீங்க. ஆனா கரெக்டா பண்ணணும், அதை அதான் விஷயம். எதனா நம்மளும் சொன்னாங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு இருந்தா அது நிச்சயமாக நடக்காது, 100% நடக்காது. நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் யாருக்கு எது எது எப்பப்போ நடக்கணும்னு இருக்கோ அவங்கவங்களுக்கு அது அது அப்பப்போ 100% நடக்கும். முன்னாடியும் நடக்காது, பின்னாடி நடக்காது, கரெக்டா நடக்கும். அவனோட கால்குலேஷன்ல டிலேன்றதே கிடையாது, சொல்லி வச்ச மாதிரி நடக்கும். நம்பணும், 100% நம்ப வேண்டும். நம்பிக்கையினாலே பல அதிசயங்களை பல சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. அதற்கு அவசியமானது உங்களது மூளை அல்ல, உங்களது பணிவும் தன்னடக்கமும் மட்டுமே. எவ்வளோ அறிவு இருந்தாலும், எவ்வளோ உயரத்துல நீ இருந்தாலும், அந்த அகந்தை கொள்ளாமல் எல்லாமே இறைவன் நமக்கு போட்ட பிச்சைன்ற தன்னடக்கத்தோடு இருந்தீங்கன்னா, இறைவன்கிட்ட என்னைக்கு நீங்க பிச்சைக்காரனா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அகங்காரம் வராது. எல்லாம் நான் தான் பண்றேன்ற தன்மை வந்ததுன்னா எல்லாமே வந்துடும், உங்களை யார் நினைச்சாலும் அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. மோட்சகதி என்பது அவ்வளவு எளிதில் வாய்க்காது. இதற்காக செய்யப்பட்டதுதான் எல்லாமே. கோவில் கட்டினது அதுக்கு தான். மோட்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், உடலை பத்தி தெரிஞ்சுக்கணும். கொடிமரம் என்ன கான்செப்ட், மனிதனோட முதுகு தண்டு தான் கொடிமரம், ஸ்ட்ரைட்டா இருக்கும். கர்ப்பகிரகம் என்ன மேட்டர், ஏன் கருப்பா இருக்கு, உள்ளுக்குள்ள போய் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த மந்திர உச்சாரணங்களோ இல்ல வாசியோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஒளி என்பது அந்த இருட்டுல தெரிய வரும் சொல்லாம சொல்றாங்க. அதனாலதான் லைட் ஆஃப் பண்ணி கர்ப்பகிரக இருட்டுல இருக்கும் தீபாதாரண தட்டை காட்டும் போது, அந்த தீபாதாரண தட்டோட அந்த கற்பூர வெளிச்சத்துல அழகா அந்த சாமியோட முகம் தெரியும், சிலை தெரியும். அப்ப கான்செப்ட் சிலை இல்ல மேட்ரு, அவங்க நமக்கு சொல்லாம சொல்றாங்க. உனக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, இருட்டா இருக்கு, நீ அதிலேயே நிலைத்து நின்று நீடித்து நின்று நீ தேட ஆரம்பிச்சிட்டனா அது உனக்கு பிரகாசமாக காட்சி கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். இதுதான் விஷயமே, வேற ஒண்ணும் கிடையாது. குழம்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது எல்லாம் ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான். என்ன நோக்கத்திற்காக, சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அந்த தேவை கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல சந்தோஷமும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க எதை தேடி போனீங்களோ இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி இருக்கும், நிரந்தரமாலாம் நிக்காது. அமெரிக்கா போனீங்களா அதுதான், கொலம்பியா போனீங்களா அதுதான், ரஷ்யா போனீங்களா அதுதான், லாட்டின் அமெரிக்கா போனீங்களா அதுதான், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எங்க போனீங்களாலும் இதுதான். அந்த தன்மைக்கு ஒருவன் வருவதற்காகவே அனைத்து விஷயங்களும் செய்யப்படுகிறது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டது இறைத்தன்மை உணர்வதற்காக, இந்த ஞானம் கொடுக்கப்பட்டது இறைத்தன்மை உணர்வதற்காக, இந்த ஞானத்தை பரப்புவதற்கு நான்முனை உணர்ந்தது மட்டுமல்ல ஒவ்வொருத்தரும் இதை உணரணும் அப்படின்றதுக்காக. இந்த தன்மையில் இருக்கும் போது இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி கெடுதல் நடக்கும், யோசிங்க, யோசிங்க. நீங்க இந்த தன்மையில் ஒரு மனிதன் இருக்கும் போது எப்படி அவனுக்கு கெடுதல் நடக்கும், கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன், சாட்சாத் அவன் எப்பயும் பரம்பொருளோடைய ஐக்கியமாகி இருக்கும் போது அவனது கர்ம வினைகளை ஏற்கும் அந்த பொறுப்பு குருநாதர் எடுத்துக்கிறார். அதனாலதான் அதுக்காக மட்டும் குருநாதர் கிடையாது, அது அது ஆட்டோமேட்டிக்காவே செய்வார். அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டாருனாவே முடிஞ்சு போச்சு, நம்மளை சூஸ் பண்ணிட்டாருனாவே தேர்ந்தெடுத்து தான் சூஸ் பண்ணுவாங்க. குருநாதர்களை பத்தி நான் டீட்டெயில்டா சொல்ற தெரிஞ்சுக்கோங்க. போன ஜென்மத்துல இப்ப நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப புதுசா இப்ப போன ஜென்மத்துல உயிர் போயிருச்சு, இப்ப அடுத்த ஜென்மத்துல பிறக்க போறோம்னா போன ஜென்மத்துல இந்த உடல்
பிரிஞ்சிருச்சு, உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு. இந்த உயிர் அடுத்து எந்த பாடி எங்க போய் எடுக்க போகுதுன்னு பார்க்கும்போது என்ன பண்றாங்க, அந்த முன்னாடி ஜென்மத்துல நம்ம பண்ண அந்த கர்ம வினைகளை எல்லாத்தையும் அந்த ஜீவாணுன்னு சொல்லுவாங்க. ஜீவாணுன்னா என்ன, அந்த கோர், அந்த ஜீவ அணுல சேவ் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு டேட்டா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில சித்திகளை பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சிடறாங்க. அப்ப அந்த உயிர் மறுபடியும் வேற எங்கேயாவது பிறக்கும் போது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, யாருக்கு, குருமார்களுக்கு, இந்த உயிர் இங்கே பிறந்திருக்கிறது. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது என்ன, நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆரம்ப கட்டத்தில். நீங்க நினைக்கிறீங்க புதுசா வராங்க, நீங்க பிறந்தோடனே தெரிஞ்சிடும் நீங்க எங்க பிறக்குறீங்க, என்ன பண்றீங்க, என்ன ஏது எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவங்களாம் தெரியாமலாம் இருக்காது. நான் சந்திச்ச ஒரு குரு சொன்னாரு, என்னுடைய சீடன் ஒருத்தன் பல கோடி ரூபாய் சம்பாதிக்க போறான், மிக உயர்ந்த இடத்துக்கு போக போறான், அவங்க அதிர்ஷ்டம் அப்படி அடிய போகுது. ஆனா அவன் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கான், எத்தனா படிக்கிறானா, 2வது கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். பேர் சொல்லணும்னா சொல்ல மாட்டேறாரு. இப்ப நான் சொன்னா போய் கேப்பீங்க, அது வேற மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வந்து தெரியாத மாதிரியே இருந்துங்கன்றது நல்லதுங்கிறாரு. இப்ப தெரியுது பாருங்க, இவங்களுக்கு தெரியுது தானே, அவர் பொய் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. நம்ம அதெல்லாம் தெளிவா அலசி ஆராய்ஞ்சிருவோம்ல, அவ்வளவு பெரிய ஆள் இல்லைனாலும் காமனா பேசும்போது ஓரளவுக்கு தெரியும்ல இவங்க பொய் பேசுறாங்களா உண்மையே பேசுறாங்களா. ரெண்டா பல வருடம் பழக்கத்துல இருக்கும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே தெரிய வரும் தானே. அந்த வகையில இது எல்லாமே எதை நோக்கி இருக்கு, இறை பயணத்தை நோக்கி இருக்கு. அப்ப இறை பயணத்துல இறைவனை பார்த்துட்டா பிரச்சனை இல்லை, இறைவனை பாக்குறத விட்டுட்டு இடையில வர்ற பொருட்கள் தான் முக்கியம். நீங்க இருந்துட்டீங்கன்னா தங்க கோடாரி கதை தான், எனக்கு வேணா எனக்கு வேணான்றதுல தெளிவா இருக்கணும். ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், ஒரு ஏழை ஒருத்தன் ஒரு மரக்கோடாரி வச்சு மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காப்ல, ஒரு தேவதை ஒண்ணு தோன்றுது, அந்த மரக்கோடாரிய மறைய வச்சிருது. இவன் கேக்குறான் அந்த தேவகிட்ட, எங்க என் மரக்கோடாரி அப்படின்னு, முதல்ல தங்க கோடாரி எடுத்து போடுது, இந்தா வச்சுக்க அப்படின்னு, இது இல்லையே என் கோடாரி அப்படின்றான். அப்படியா, அடுத்து வெள்ளி கோடாரி ஒண்ணு போடுது, இதுவா அப்படின்னு, இதுவும் இல்ல அப்படிங்கிறான். இப்ப கடைசியில் அவனோட ஒரிஜினல் கோடாரியே எடுத்து போடுது, இதுவா அவனோட, இதுதான் என்னோட, அதை மட்டும் எடுக்கிறான். நீ ரொம்ப நேர்மையா நியாயமா இருந்ததுனால, அது மட்டும் இல்லாம பக்குவத்தோட நீ செயல்பட்டதுனால இந்த மூணு கோடாரியும் உனக்கு தான் எடுத்துக்க அப்படின்ச்சு. இத பார்த்த ஒருத்தன் அதே மாதிரி அடுத்த நாள் வந்து வெட்டிட்டு இருந்திருக்கான், வேற ஒருத்தன் அதே மாதிரி தேவதை வருது, அதே மாதிரி தேவதை அதே மாதிரி மறைய வைக்கிது. முதல்ல தங்க கோடாரி தூக்கி போடுது, தங்க கோடாரியை தூக்கி போடும்போது அவன் என்ன சொல்றான், இது என்னோடது இல்லை அவனு அதே மாதிரியே சொல்றான். செகண்ட் ஒன்னு தூக்கி போடுது, வெள்ளி கோடாரி, இதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு. மூணாவது ஒரிஜினல் கோடாரி எடுத்து, இதுதான் என்னோட அப்படின்னா, சரி அந்த கோடாரியை மட்டும் நீ எடுத்துக்க, இது ரெண்டையும் விட்டுருன்னு அதை மறைய வச்சிருது. இவன் கடுப்பாரன், ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன், நேத்து அவனுக்கு மட்டும் கொடுத்தா அதான்டா பிரச்சனைன்னு. அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படி சொன்னா, நீ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்படி கேட்கிற, அப்ப உனக்கு எதுக்கு அந்த கோடாரின்னு கேக்குது அந்த தேவதை. சோ அர்ப்பணிப்புக்கும் அந்த தன்மையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சீக்கிரம் விளங்குமே தவிர, புரியுமே தவிர, மற்றபடி உயர்ந்த கட்டம் போறதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. இது ஒன்றுதான் வழி, பயிற்சி நிலை, பயிற்சி முயற்சி நிலை எல்லாமே சமமாக சீராக இருக்க வேண்டும். உயர்ந்த கட்டம் போக வேண்டும், தொடர்ந்து பயிற்சி பண்ணணும்,